கேது வழிபட்ட தலமானதாலே இதற்கு கேதீச்சரம் என்று பெயர். யாழ்ப்பாணத்தில் இருந்து மிக அருகாமையில் இருக்கிற அற்புதமான ஸ்தலம் கேதீச்சரம். ரெண்டு தலத்தை மட்டும்தான் பிள்ளையார் பாடியிருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இந்த ஊருக்கு பதிய மாட்டிருக்கிறார். நத்தார் படை ஞானன் பசு ஏறி நினைக்க விழ்வாய் அப்படின்னு பாடியிருக்கிறார். நட்ட பாடையில் இப்போ நம்ம இந்த மாதம் இலங்கையிலே தங்கலாம்னு முடிவு எடுத்தாச்சு. இலங்கையில் இருந்து நேராக அடுத்த மாதம் ஆலவாய்க்கு வரப்போகிறோம். அதனால் அம்மை அங்கையர்கண்ணி மீனாட்சி உடனவர் ஆலவாய் செந்தமிழ் சொக்கநாத பெருமானை வழிபடுவதற்கு யாரும் மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். ஏன்னா ஆலவாய்க்குள்ளே போகிறது சாமானியமாக விஷயம் இல்லை. என்னங்க நான் தான் 1000 தடவை மதுரைக்கு போகிறேனே வரேனே, 1000 முறை மதுரைக்கு போகலாம், சொக்கநாதரை பார்க்கலாம், மீனாட்சியை பார்க்கலாம், ஆனால் அருள் கிடைச்சிதான்னு நமக்கு எப்படி தெரியும்? அதற்கு ஒரே வழி, பதிகம் பாடி நின்றா போதும் அன்னை மீனாட்சி வந்து உட்காருவா. எப்படி திருமண நாயக்கருடைய அந்த மடியிலே அமர்ந்து குமரகுருவருக்கு தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொழையின் பயனே, நரைவழுத்த துறதியின் தமிழில் ஒழுகுணரும் சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பரு உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளரு சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமின் பிடியே, எரிதரங்கம் முடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே, மதுக்கும் மதுகரம்பாய் மடுக்கும் குடல் காடேந்து மில வஞ்சிக்கொடியே வருகவே மலையத்துவசம் பெற்ற பெருவாழ்வேன்னு பாண்டார் குமரகுருபர நாயனார். அங்கிருந்து சின்ன குழந்தையா வந்த அன்னை மீனாட்சி பச்சை பாவாடை உடுத்தி தான் கழுத்தில் போட்டிருந்த முத்து மாலையை குமரகுருவருக்கு அந்த இந்த பாட்டு பாடும்போது கழுத்தில் இந்தா அப்படின்னு போட்டார். போட்டு விட்டு மறைந்து விட்டார் அன்னை. தமிழுக்காக ஓடோடி வந்திருக்கிற 8000 சமணர்களையும் வீழ்த்தி சைவத்தை தாபித்த ராஜ்யதானி ஆலவாய் மதுரை கடம்பவனத்து அம்மான், பிட்டுக்கு மண் சுமந்து புறம்படிப்பட்ட பரமன், பன்றிக்கு பால் கொடுத்து பரகதிக்கு வழங்கிய பகவன், வளையல் விற்ற படலம், வளையல் விற்று மாணிக்கம் விற்று விறகு விற்று பாகனுக்கு அங்கம் வெட்டி மாமன் சபையேறி வழக்குரைத்து இப்படியெல்லாம் நாரைக்கு முக்தி வழங்கி கல்யாணிக்கு கரும்பு வழங்கி எல்லாம் வல்ல சித்தராய் தோன்றி திருநீற்றினாலே அகிலத்தை ஆண்டு ரசவாதம் செய்து பொன்னணையாளுக்கு அடிபணிந்து எல்லாம் வல்ல சித்தனாய் வந்திருக்கிற அற்புதமான தலம் ஆலவாய். ஆலவாய் சொக்கர் அந்த பெருமானை வழிபடுறதுக்கு முன்னால் அடுத்த மாதம் வழிபட போகிறோம். ஏன்னா ஆலவாய்னு சொன்னாவே நாக்கில் தேன் ஊறணும். கூடலாலவாயிலா உன்னுடைய திருவடி அன்று எனக்கு வேறு எதுவும் தெரியாது. பாடலால் அவாயிலாய் சுவாமிக்கு பாட்டு தான் முடியும். கூடலால வாயிலாய் கூலாயசி நின்கடல் பாடலால வாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலால வாயிலாய் கபாலினில் கடிமதில் கூடலால வாயிலாய் கூலாயதென்ன கொள்கையே வீடலால வாயிலாய் விழுமையார்கள் நின்கடல் பாடல்லால் அவாயிலாய். இந்த பதிகத்தை ஆடிட்டே பாடினாராம் திருஞான சம்பந்தர். ஆடியே பாடினார். எங்க சுவாமி முன்னாடி நின்று பாடினாராம். 8000 சமணரையும் வீழ்த்திவிட்டு நன்றி சொல்றதுக்காக போறார். குற்றம் நீ குணங்கள் நீ கூடலாலவாயிலாய் சுற்றம் நீ பிராரும் நீ தொடர்ந்து லங்கு சோதினி கற்ற நூல் கருத்து நீ அறுத்தமின்பென்று நீ முற்றுமின் உரைப்பதன் உரைப்பதன் முகமரே. அவ்வளவு அற்புதமான பதிகம். ஆலவாய விட்டுவிட முடியாது. நீல மாமிடற்று
அடுத்த மாசம் பாடணும். இப்பயே பாடிட்டா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஆடிட்டே பண்ணார். ஞால மேலுமா ஆலவாயில சீலமே சொல்லி காலன் வீடவே அண்ணல் ஆலவா நன்னி நாந்தனே என்னையே தொட இன்னம் இன்பமே என்னையே தொழ அளவாய் நினைச்சிருங்கோ நிச்சயமா இன்பம் திண்ணம் திண்ணம் நிச்சயமா கிடைக்கும். மதுரைக்கு போகணும்னு இப்பயே ஆசை வந்துவிட்டு இலங்கையில் இருந்தாலும் மதுரைக்கு வரணும்னு செந்தமிழ்நாடு அல்லவா. சென்ற காலத்தில் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தில் சிறப்பும் இன்று எழுந்த இதனால் எற்றைக்கும் திருவருள் உடைய நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் தமிழ் வேந்தனும் இந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார். அப்பேற்பட்ட இந்த ஆலவாய்க்கு போகிறதுக்கு முன்னால் இலங்கையில் திருக்கேதீச்சரம் திருத்தலத்துக்கு செல்லுவோம் என்று சொல்லி நட்டராகம் 285வது திருப்பதிகம் இப்பதிகத்தோடு நிறைவு செய்து அடுத்த மாதம் ஆலவாய்க்குள்ளே நுழைய போகிறோம். எல்லோரும் மனசில் நிறைய அன்பை கொண்டு வாங்க வச்சுருக்கிறீங்க. அன்போடு கொண்டு வந்து ஆலவாய் பதிகத்தை முழுக்க பாடுங்க. திருஞான சம்பந்தருடைய மிகப்பெரிய தம்முடைய வரலாற்றில் மறக்க முடியாத இடம் ஆலவாய். 12 வயசு அவருக்கு, 12 வயசு குழந்த திருஞான சம்பந்தர் 8000 சமணர்களை சாமானியமாக வீழ்த்த முடியாது. அதை செய்து காட்டியவர் எம்பிரான் திருஞான சம்பந்தர் என்று சொல்லி இந்த பதிகத்தை பாடி இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோமாக. திருச்சிற்றம்பலம் பிருது குன்றமாமேருவில் நானர பாவன எரியம்ப பொருது மோவையில் சத்தவள் பத்தினின் துறைபதி என்னாலும் கருதுகின்றமோர் கனைகட கடிகமள் பொழிதனி மாதோட்டம் கருதகின்ற கேதிச்சரம் கைதொழ கடுவினை அடையவே பாடல் வீணைய பல பல சருதய எருதுகை தருணட்டம் ஆடல் பேணுவர் அமரர் வேண்ட நஞ்சுண்டிருள் கண்ட தரு மாவது இருங்கடல் மாதோட்டம் கேடிலாத கேடிச்சரம் கைதொழ கெடுவிடர் பெண்ணோர் பாகத்தன் அறையினர் பிரிதரு கரத்தேந்தும் படிகொள் மூவிலை வேலினர் நூலினர் பரிந்த சிந்தையராகி முடிகள் சைத்தடி பேதவல்ல வினை போமே ராட்சமும் நான நன்குடயனம் அடைந்தவர் கருளிய வல்லர் பார்மிசை வாழ்ந்த பிறப்பிலர் கொல்லையில் புகழ் இறப்பகள் நினைந்தே தீ
தடை பெருந்திரு மகள் தன் பொறுத்தவே தொருபாகும் மாடை அங்கயல் கட்டி மாதருடைய ஜையம்பொழில் மந்திகள் கடிப்புற மருவிய மாதோட்ட கேடல்கள் மறுப்பணிந்த நீர் மார்பர்க்கு கேதி திரியாரே பண்டே நால்வர்க்கு அறமுறை தருளி பல் உலகினில் உயிர் வாழ்கை கண்ட நாதராகளிடம் கைதொழ பண்டே பஞ்சையும் மாமலர் தொழில் மங்கை நடமிடு மாகோட்டம் கேரி சரம் அதுதானே தென்னீலங்கையர் குலபதி மலைனர் எடுத்தவன் முடிதில் தோல் தன்னலம் கேட அடர்த்தவர் கருள் செய்ய அலைதரா கடல்வாய பொன்னீலங்கிய முத்து மாமணிகளும் மாதோட்டத்தை பூமூலானும பொருகடல் வண்ணனும் புவியினந்திழுந்தோடி மேவி நாடினில் ரகம் என்னாகும் மாவும் போகமும் கதலியும் நெருங்கும் தொட்ட நன்னகர் மன்னி இருந்த எம் பெருமானே புத்தராய்ச்சில புனைகுகள் உடைய புறனுரை சமநாதனில் உண்பவர் ஏழமை கேளேன் பத்த யானையை மறுகிற உரிசை பொட்டவர் மாதோட்டத்து அத்தர் மண் கேதிச்சரம் அடைவில்லே மாடலாமன முரசன கடலின் சொல்லி அவர் மாதோட்டத்து அண்ணர் கேதிச்சரத்து அடிகளை அணிகாடி நாடோளார்கிளை ஞான சம்பந்த மருந்தழு பாமாலை பெறலாமே பாடலாயின பாடுமில் பக்தர்கள் பரகதி பெறலாமே.